காரைக்காலில் குற்ற செயல்களில் ஈடுபடும் சிறார்களை காவல் நிலையம் அழைத்து வந்து வழக்கு பதிவு செய்வதுடன் சிறார்களின் பெற்றோரை வரவழைத்து எச்சரிக்கை செய்ய வேண்டும் என காவல் நிலைய ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்களுக்கு காரைக்கால் தெற்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் தெற்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் காவல்துறை பொதுமக்கள் வணிகர்கள் உடலான ஆலோசனைக் கூட்டம் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் காரைக்கால் நகர்பகுதி வணிகர்கள் பல்வேறு குடியிருப்புகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்பொழுது காரைக்கால் நகரின் பல பகுதிகளில் சேதமடைந்த சாலை சீரமைக்க வேண்டும், முக்கிய சாலையான பாரதியார் வீதியில் ரயில்வே கிராசிங் பகுதியில் சாலை மிகவும் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் அவ்வழியே செல்லும் மக்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகி வருவதாக புகார் தெரிவித்தனர். மேலும் இரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் 3 பேருடன் வேகமாக செல்கின்ற இளைஞர்கள் மற்றும் குடித்துவிட்டு வாகனங்களில் வேகமாக செல்பவர்கள் மீதும் காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். மேலும் பல முக்கிய சாலை சந்திப்புகளில் காவல்துறையால் அமைக்கப்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பழுதான காரணத்தினால் காவல்துறையினர் பலமுறை அப்பகுதி வணிகர்களின் கடையில் பொருத்தியுள்ள கேமராக்களின் சிசிடிவி காட்சிகளை கேட்டு பெற்று வருவதாகவும் பழுதான சிசிடிவி கேமராக்களை விரைவில் சீரமைக்க வேண்டுமெனவும் வர்த்தகர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் நகரின் பல்வேறு இடங்களில் உள்ள பூங்காக்கள் மற்றும் சாலையோர பகுதிகளில் உள்ள மின் விளக்குகளை இரவு நேரத்தில் நிறுத்திவிட்டு மது அருந்துவது உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் குறிப்பாக சிறார்கள் இந்த குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதால் இரவு நேரத்தில் பணியை தீவிரப்படுத்தி இதனை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை வைத்தனர். இதனை கேட்ட காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் அண்மை காலமாக பல இடங்களில் குற்ற செயல்கள் ஈடுபடுவது சிறார்களாக இருப்பது வேதனையான ஒன்று என்றாலும் குற்ற செயல்களில் ஈடுபடும் சிறார்களை காவல் நிலையம் அழைத்து வந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதுடன் அவர்களது பெற்றோரை அழைத்து கடும் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர்களுக்கும் காவலர்களுக்கும் அறிவுறுத்தினார். பழுதாக சிசிடிவி கேமராக்கள் விரைவில் பழுது நீக்கி செயல்பட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் உறுதியளித்தார்.